வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க பஞ்சாயத்து ரோடுங்க. ரோடு பாயிண்ட்டு தார் ரோடு பாயிண்ட்லேயே அமைந்துள்ள 4 ஏக்கர் 50 சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு. பக்கத்தில் எல்லாமே வீடுகள் நிறைந்த பகுதியிலேயே இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. தோட்டத்தை பார்த்தா பிடிக்கல அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தோட்டம் சூப்பராக இருக்குங்க. அருமையான தோட்டம், 4 ஏக்கர் 50 சென்ட்டுங்க, பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்டு. இது எங்கே இருக்குது, மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனில் ஆனில் வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வீடியோக்கள் அடிக்கடி அப்லோடு செய்துக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரலாம். பார்த்துட்டு உடனே உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா உடனே வாங்கிக்கலாங்க. அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணியும் கொடுங்க, அருமையாக இருக்கும். ரோடு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 அடியிலேருந்து 500 அடிக்குள்ளே வருங்க. பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்டே அமைஞ்சிருக்கு. இந்த 4.5 ஏக்கரும் பார்த்திங்கன்னா சுற்றிலும் அழகாக கம்பி வேலி அமைச்சிட்டாங்க. பாதுகாப்பு கம்பி வேலி சூப்பராக அமைச்சிருக்காங்க. அது மாதிரி கேட்டு வசதியோடு இருக்குங்க. அருமையாக இருக்கும் இடத்த பார்த்திங்கனாக்கா, யாரும் பிடிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி ஒரு அருமையான பங்களா வீடு ஒன்று இருக்குங்க. இதில் சூப்பரான வீடு பாருங்கள், சிட் அவுட் போட்டு நீட்டாக பக்காவாக கட்டியிருக்காங்க. 3-4 கார் நிறுத்திக்கலாங்க. அந்த அளவில் சிட் அவுட் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா கேரளா டைப்பில் அருமையாக இருக்குது பார்க்குறக்கு. பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 காப்பில் உள்ள நல்ல தென்னை மரங்கள் இருக்குது. அது இல்லாமல் இளங்கன்றுகள் கொஞ்சம் வச்சுருக்காங்க. பண்ணையால் தங்குற மாதிரி அது தனியாக ஒரு சிறிய ஷெட்டு போட்டு ஒரு வீடு மாதிரி ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங் போன்ற அனைத்துமே இருக்குது. நல்லா டைல்ஸ் போட்டு சூப்பராக அருமையாக இருக்குங்க. அது மாதிரி சுற்றிலும் பார்த்திங்கனாக்கா ரோடு சைடில் எல்லாமே வாழை மரங்கள் இருக்குது, வாழை தோப்பே இருக்குது. அது மாதிரி பாக்கு தோப்புங்க. இது பாக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கர் பக்கமாக எல்லா பாக்கு கன்றுகள் நடவு செய்து அழகாக வந்துட்டுருக்கு. அது மாதிரி பசுமாடுகள் கட்டி பராமரிக்கிற கொட்டகை ஒன்று இருக்குது, ஆடு மாடுகள் பராமரிக்கிற மாதிரி. அந்த தோட்டத்தில் தனி கிணறுங்க. அருமையாக சுற்றிலும் பாருங்கள், கருங்கற்கள் கட்டி நல்லா நீட்டாக செய்து வச்சுருக்காங்க. அருமையாக இருக்குங்க. கிணற்றுலேயும் தண்ணீர் இருக்குங்க. அது மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் வந்து பாதை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த லேண்டில் சென்ட்ரலில் பாதை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த தோட்டத்தில் உள்ள கிணறு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தண்ணீர் வசதி ஓரளவுக்கு 4.5 ஏக்கர் பாயிற மாதிரி தண்ணீருக்கு பிரச்சனையே இல்லைங்க. தண்ணீர் அருமையான தண்ணீர் வசதி இருக்குங்க இந்த தோட்டத்தில். நல்லா அருமையாக கட்டி சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பாக்கு கன்றுகள் எல்லாமே இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தோட்டம் பிடிக்குங்க, சூப்பராக இருக்கும் பாருங்கள். பாக்கு கன்றுகள்லாம் நல்லா கருகருன்னு அருமையாக வந்துட்டுருக்கு. இடையில் கொஞ்சம் நிழலுக்காக வேண்டிய அகத்திக்கீரை போட்டு பாக்கு கன்றுகள் போட்டுக்கிறாரு. சுற்றிலுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வரப்பு கூட கம்ப்ளீட்டாக கருங்கற்களில் கட்டி பூசி அருமையாக வச்சுருக்காரு. அதனால் வரப்பில் கூட புல்லு முளைக்காதுங்க. ஏன்னா வரப்பு முழுசுமே பார்த்தீங்கன்னாக்கா அழகாக அங்கங்கே கருங்கற்களை கட்டி அருமையாக இருக்குது. அதே மாதிரி சென்ட்ரலில் பாதை வசதி கொடுத்துருக்காரு. நம்ம சென்ட்ரலில் நடந்து போய் உள்ள டிராக்டர் போன்ற எல்லா வாகனங்களும் போய் உழவு செய்துட்டு வர மாதிரி சூப்பராக இருக்கும். அனைத்து வசதிகளுமே இதில் இருக்குங்க. தென்னை மரங்கள் இருக்குது, பாக்கு கன்றுகள் ஒரு 3 ஏக்கர் கிட்டத்தட்ட இருக்குது. இதெல்லாம் வருமானத்துக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏக்கராவுக்கு குறைஞ்சபட்சம் நீங்களாம் பார்க்குறதுப்போ ஒரு 5 லட்சம் ரூபா வரைக்கும் போகுதுங்க. இதெல்லாம் ரெடியாகி ஒரு இன்னொரு 3-4 வருஷம் போகணுங்க. போனதுனாக்கா காப்புக்கு வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்குங்க. வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் 20 லட்சம் ரூபா பக்கமாக வருமானம் கிடைக்கும். இளம் தென்னங்கன்றுகள் அது இல்லாமல் ஒரு 60-70 கன்றுகள் வச்சுருக்காரு. பசுமாடுகள் வச்சு பராமரிச்சுட்டு நீட்டாக இருக்குங்க. அருமையான தோட்டம் பாருங்கள். தோட்டம் இந்த தோட்டம்லாம் பிடிக்கலன்னு யாரும் சொல்ல முடியாது. உங்கள் கையில் அமௌண்ட் ஏதாவது குறைச்சலாக இருந்தால் தான் உண்டு. நல்ல தண்ணீர் வசதியோட போக்குவரத்துக்கும் பிரச்சனை இல்லை. தார் ரோடு பாயிண்ட்டுங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டங்க. சேலம் மாவட்டம் சென்னை பைபாஸ், அதாவது ஆத்தூருக்கு முன்னாடியே வாழப்பாடி பக்கமாக அந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க. பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் இந்த லேண்டுக்கு போயிடலாம்.
இந்த தோட்டம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும். அழகாக வாங்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லைங்க, நம்ம அப்படியே வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். அனைத்துமே ரெடி பண்ணி சூப்பராக வச்சுருக்காரு. இது மாதிரி பப்பாளி மரங்கள் இருக்குது, சப்போட்டா மரங்கள் இருக்குது, இது மாதிரி பல வகையான மரக்கன்றுகளுமே இதில் வச்சுருக்காங்க. பாருங்கள் பாதை கொடுத்து அழகாக செஞ்சுருக்காரு, அருமையாக இருக்குது தோட்டம். அது மாதிரி தனியாக ஒரு நீர்த்தேக்க தொட்டி போட்டு அதில் வந்து கம்ப்ளீட்டாக தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி அதிலேருந்து மோட்டார் போட்டு எடுத்து பாய்ச்சிக்கிறாங்க. கிணறு பாசனமும் இருக்குது, அது இல்லாமல் நீர்த்தேக்க தொட்டியும் இருக்குங்க. அடிஷனலாக போர்வெல் வசதியோடு அருமையாக இருக்குங்க. மற்றபடி இந்த தோட்டம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா என்னுடைய நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மாதிரி ஒவ்வொரு வீடியோவை மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துருங்க, ஆல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே அவைலபிளாக இருக்கும். பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள், நேரடியாக கொண்டு போய் காட்டுறோம். இடம் பார்த்தீங்கன்னாவே பிடிச்சிரும், அந்த மாதிரி இருக்கும் இடத்த பார்த்தீங்கன்னாக்க. இதனுடைய விலை நிலவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதனால் ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனும் பார்த்துருங்க, வீடியோவும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன இருக்குது அப்படின்றதே உங்களுக்கு தெளிவாக தெரியும். பாருங்கள் சூப்பரான தோட்டம், உங்களுக்கு பிடிக்குதுன்னா டைரெக்ட் ஓனர்கிட்டே இருக்குது, நேரடியாக ஓனர்கிட்டே உட்கார்ந்து சிட்டிங் பேசி அழகாக ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க. அது மாதிரி அனைத்து வசதிகள் இருக்குது, சுற்றிலும் கம்பி ஒலி வசதி, கேட்டு வசதி, அருமையான தண்ணீர் வசதி, தென்னை மரம், பாக்கு மரம், அது மாதிரி நெல் ஒரு அரை ஏக்கர் பக்கமாக நெல் வயல் இருக்குது. தார் ரோடு பாயிண்ட்டுங்க, போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது மாதிரி அனைத்து வசதிகளோடு சூப்பரான இடம் அமைஞ்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ பெரிய நீர்த்தேக்க தொட்டி இருக்குது பாருங்கள். இந்த தொட்டியில் நைட்டு ஃபுல்லாக எடுத்துவிட்டோம்னா ஃபுல்லாக நிறைஞ்சிரும், காலையில் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 மணி நேரம் தண்ணீர் பாயும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ நல்லா ஆழமான தொட்டி வச்சுருக்காருங்க, சூப்பராக இருக்குது பாருங்களேன். பார்த்துட்டு இந்த இடம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். பாருங்கள் போர்வெல் டைரெக்டெல்லாம் மோட்ரு போட்டு நீட்டாக மோட்ரு ஓடிகிட்டுருக்கு, தண்ணீரும் ஃபுல்லாக இருக்குங்க. அது மாதிரி தோட்டம் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா அடிக்கடி ஃபோன் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு முறை கால் பண்ணிட்டு விட்டிங்கன்னா நம்ம மீண்டும் தொடர்பு கொள்ள முடியாமல் போயிடுது. அதனால் அடிக்கடி ஃபோன் பண்ணுங்கள், போய் அழகாக பார்த்துட்டு நல்ல இடம் சூப்பராக இருக்கும். நம்மகிட்ட நிறைய நிலங்கள் இருக்குது, தோட்டங்கள் இருக்குது, அனைத்துமே இருக்குங்க. பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.